தாழ்மையோடு மிகப்பெரிய விசுவாசத்தோடு தேவன் என் மீது கொடுத்துருக்கிற அபிஷேகத்தின் மீது மிகப்பெரிய விசுவாசத்தோடு நீங்கள் போங்க. கொஞ்சம் நீங்கள் போகும் இங்கேருந்து திரும்பும் போதே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். நீங்கள் போங்க, திரும்பி போங்க. என் ரட்சகரே சாதாரண இடத்துல பிறந்திருக்காரு, எங்களை மாதிரி ஒரு ஃபேமிலியெலாம் பிறந்திருக்கிறார். அவர் எப்படி தன்னை தாழ்த்தினாரோ நாங்களும் விதமாக தாழ்த்துக்கிறோம். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எல்லாவற்றையும் எனக்குள்ளே ஆசீர்வாதமாய் மாற்றித்தரும். தேவன் அவரை உயர்த்தினார். 10:11 வாசிக்கிறியாமா? சீக்கிரமா. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொழினார். எந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை தேவன் உயர்த்துவார். தாழ்மை என்றால் என்ன? மற்றவர்களை அற்பமாய் பார்க்காதது, மற்றவர்களை அற்பமாய் பேசாதது. தேவனுக்கு முன்பாக எல்லோரும் தாழ்த்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லாட்டி துப்பாக்கி எடுத்து சுற்றுவார் உங்களை. அந்த பயத்தில் இருக்கிறீங்க, அதுக்கு பேர் தாழ்மை இல்லை, அதுக்கு பேர் டர்ரு. ஆமாம், தாழ்மைனா எல்லாருக்கும் முன்னாடி தாழ்த்துனீங்கன்னா தேவன்கிட்ட வரும்போதும் நீங்கள் உங்களை தாழ்த்துவதை தாழ்மைன்னு எடுத்துக்குவார். நீங்கள் மற்றவன்கிட்ட தாழ்த்தாமல் தேவன்கிட்ட மட்டும் தாழ்த்துனா அதை டர்ருன்னு எடுத்துக்குவார். அவர் பயத்தில் இருக்கான் பிள்ளை. ஐயா தாழ்மை இல்லையா கபிரிலுக்கு? பார், தாழ்மைனா எல்லார்ட்டையும் இருக்கும்ல தம்பி, இது என்கிட்ட மட்டும் இருக்குல்ல, இது ஏதோ காரியத்துக்கு வந்திருக்கான் பையன். அவன் ஒரிஜினாலிட்டியாது இல்லை. அவனை பார், மற்றவனை பார்க்கும்போது அற்பமாக பார்ப்பான் பாரு. அப்போ அது தாழ்மை கிடையாது. ஆமின்னு சொல்லுங்கள். கொள்ள பேர் நம்ம தாழ்மையாக இருக்கிறதா கடவுள் நினச்சிக்கிட்டு இருக்கதா நினச்சிக்கிட்டு இருக்கிறான்? இல்லவே இல்லை. டே முடாக்கொண்டே உன்னெல்லாம் பெரிய ஆள்லாம் நான் பார்த்துருக்குறேன். யாக்கோபுன்னு ஒருத்தனை நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ஐ நோ எவ்ரி ஒன் ஆஃப் யூன்றார். தாழ்மைனா எல்லாருமே இருக்கும், இருக்கும். என்னைக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட மட்டும் தாழ்மையாக இருந்துட்டு அங்கிட்டு போய் மற்றவன் ஏய் அடித்த கொண்டே போடுவேன், அவனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா எந்த நேரமும் உங்களுக்கு எதிராக அவன் வெடிப்பான். ஆனால் ரியல் ஹியூமிலிட்டி இஸ் it will be from in before all in front of everyone. amen solunga inda nalla naalle and aashirvaadathoda unga anupuren taalmayodu migapriya viswasathodu devan en meedhu kuduthirukkar abhishekathin meedhu migapriya viswasathodu neenga ponga konja neenga pogum inge nu thirumbum bodhe ungal vaalkaiyile maatrangal nadaipera aarambikkum. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலே அவர் உயர்த்தி உன்னதங்களிலே அவரோடு கூட எபேசியில் வீட்டில் போய் வாசிங்க உட்காரவும் செய்தார். அதுக்கு கொடுத்த ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? ஆதலால். எதனால்? தன்னை ஆதலால். ஆதலால் இந்த நியூ கவனன்ட் சர்ச், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற வியூவர்ஸ், இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, தேவன் ஐஸ்வர்யவானாக இருந்தும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். என் ராஜாவே அப்படி இறங்கி வந்திருக்கும்போது நான் இன்னுமாய் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவரை போல என்னை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய தாழ்மை, அவருடைய தரித்திரம் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றியிருக்கிறது. ஆமேன் சொல்லுவோம். உங்கள் அவர் மீது இருந்த அபிஷேகம் சூழ்நிலையை மாற்றியது, பொருளாதாரத்தை மாற்றியது, அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தது. அதுபோல் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கான எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான பிளானை தர இன்ஜினியர், அந்த லேண்டு, அந்த லேண்டை வாங்குறதுக்கான பணம், அந்த பணம் வந்தோன்னே வாங்குறதுக்கான லேண்டு, லேண்டு வாங்கின பிறகு தேவையான படம், அந்த படத்தை நிறைவேற்றுக்கான இன்ஜினியர், அதற்கு தேவையான கான்ட்ராக்ட்காரங்க, அதுக்கு தேவையான கொத்தனார், சித்தால், எல்லாத்தையும் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அபிஷேகம் எப்படி எல்லாவற்றையும் அவர் கொண்டு வந்ததோ உங்கள் அபிஷேகம் உங்களுக்கு அபிதமாக கொண்டு வரும். கண்களும் முடிவு.